ஆண்டவர் இயேசு தம்மை நாடி வந்தவர்களுக்கு எல்லாம், மகனே மகளே, உன்னுடைய விசுவாசத்தால் நீர் குணமடைந்தாய் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமையை விட, அவருடைய ஆற்றலை விட பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் ஆண்டவருக்கு தேவையாக இருக்கிறது. இதோ இந்த நேரத்தில் இறையிறக்க ஆண்டவருடைய ஆலயத்தை எத்தனையோ மக்கள் நாடி வந்திருக்கிறார்கள். சுகம் பெறுவதற்காக, மன அமைதிக்காக, தங்களுடைய வாழ்க்கையில் அவர் எடுக்கின்ற காரியங்களெல்லாம் கைகூட வேண்டும் என்பதற்காக, முக்கியமாக மன அமைதிக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் பரிந்துரை செய்வோம். ஒரு இறை குடும்பமாக, இறை சமூகமாக கூடி ஜெபிக்கின்ற பொழுது அது மிகவும் வல்லமிமிக்க ஜெபமாக இருக்கிறது பிரியமான். ஆகவே இந்த நேரத்தில் எல்லா சகோதரரையும் சகோதரியையும் இந்த நேரத்தில் நாம் நினைத்து இறைவன் இவர்கள் வேண்டுகின்ற மன்றாட்டுகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். புற்றுநோயினால் அவதிப்படுகின்ற சகோதரனையும் சகோதரியும் இந்த நேரத்திலே ஆண்டவர் தொட வேண்டும். உடல் உள்ள குறையோடு இங்கே அமர்ந்து பூரண சுகத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரையும் சகோதரி இந்த நேரத்தில் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே சென்று சந்திக்க வேண்டும். வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா குறைகளும் நீங்க வேண்டும். தம்மை நாடி வந்தோரை என்றுமே கைவிடாத தேவனாக நம் ஆண்டவர் இயேசுருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தனிப்பட்ட கருத்துகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவர் தாமே தம்முடைய இறக்க கடலிலே அவர்களை மூழ்க வைத்து தேவையான சுகங்களை, வரங்களை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். முதல் பகுதியை பாடகர் குழுவினரும், இரண்டாவது பகுதியை நம் அனைவருமாக சென்று ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யப்படுவார். உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நான்காவது 10 மணி ஜப மாலையில் உலக சமாதானத்திற்காக ஜெபிப்போம். உலக நாடுகளுக்கிடையே அன்பு இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், சகோதரத்துவம் இருக்க வேண்டும், மனித மாண்பு பெருக வேண்டும், மலர வேண்டும், தனி மனிதனுடைய நலங்கள் சுகங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு பொது நலன் உருவாக வேண்டும். சுயநலத்திற்காக எத்தனையோ உயிர்கள் பறிக்கப்படுகின்றது. இளம் பிஞ்சுகள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுகின்றார்கள். ஏனென்றால் ஒரு தனி மனிதன் ஆசைப்படுகிறான், செயல்படுத்துகிறான். இதோ இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெற வேண்டும். கல்லான அவருடைய இதயத்தை ஆண்டவர் தாமே கரைத்து அவர்களுக்கு தசையினால் ஆன
சதையினாலான இதயத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், ஒற்றுமை, நம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தில் சாந்தம், தாழ்ச்சி, மகிழ்ச்சி ஆகிய பண்புகள் வளர வேண்டும். நாம் அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகள், இறைவனுடைய சமுதாயத்தை உருவாக்க வந்தவர்கள் என்ற ஒரு சிந்தனை இந்த உலகத்திலே உருவாக வேண்டும். பகைமை, வெறுப்பு, பழி வாங்கும் உணர்ச்சி இவைகளெல்லாம் மறந்து மனிதர் மனிதரை அன்பு செய்ய வேண்டும், மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே இனம், ஒரே குலம், ஒரே கடவுள் என்ற நிலை இந்த உலகத்திலே ஏற்பட வேண்டும். ஆண்டவர் தாமே அதற்கு வழிவகுக்க வேண்டுமாய் இந்த 4வது 10 மணி ஜபமாலையில் நாம் அனைவரும் ஒருக்கத்தோடு ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 5வது 10 மணி ஜெபமாலையிலே குறிப்பாக ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த உலகத்திலே உணரப்பட வேண்டும். உலக மக்கள் அனைவரும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக வாழ வேண்டும். இன்று எத்தனையோ மக்கள் தங்களுடைய சுகத்தில், தங்களுடைய வசதி வாய்ப்புகளில் ஆர்வம் செலுத்தி பிறருடைய வாழ்க்கையை அழித்தாவது நான் முன்னேற வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கின்ற இந்த நேரத்தில் எல்லாரும் வாழ வேண்டும், எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்கின்ற நேரிய மனப்பான்மை நம் ஒவ்வொருவரிடத்திலும் உருவாக வேண்டும். ஆகவே அன்பு மட்டும் செய்ய வேண்டும், இரக்கம் மட்டும் காண்பிக்க வேண்டும், பிறரை பற்றி அவதூறாக பேசுவது, பிறரை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசுவது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு சரியானதல்ல. ஆண்டவர் இயேசு உண்மையை பேசினார், யாரையும் காயப்படுத்தவில்லை, புண்படுத்தவில்லை, எல்லாரையும் அன்பு செய்தார், பாவிகளை வெறுத்து ஒதுக்கவில்லை, மாறாக பாவத்தை வெறுத்தார், பாவிகளை புண்ணிய வாழ்வுக்கு அழைப்பு விடுத்தார். அவரை உணர்ந்த பெரிய பெரிய பாவிகள் எல்லாம் புண்ணியர்களாக மாறினார்கள், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆகவே இந்த உலகம் பரிசுத்தமாக மாற்றப்பட வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு உதவி செய்கின்ற திரு தூதர்களாக மாற்றம் பெற வேண்டும். ஆகவே இந்த 20:10 ஜெபமாலையிலே ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்று அவருடைய வல்லமையில ஜெபித்து கொண்டிருக்கின்ற நாம் முடிவெடுப்போம், தீர்மானிப்போம், இன்று நான் இறையிறக்காண்டவருக்கு திரு தூதுவராக மாற்றம் பெற்றிருக்கிறேன், இறை தூதுவராக அன்பிலும் அமைதியிலும் இரக்கத்திலும் வாழ்வேன்,
வளர்வேன். வல்லமைக்காக நம் அனைவரும் எழுந்து நின்று இந்த இறுதி 10 மணி ஜெப மாலையை பாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது இயேசு குமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். கைகளை வானோக்கி உயர்த்திக் கொள்வோம். இயேசுனுடைய பாடுகளோடு நம்மையும் இந்த நேரத்திலே ஒன்றித்து, கொஞ்சம் வழி இருந்தாலும் தாங்கிக் கொண்டு 10 மணிகளை விசுவாசத்தோடு உருக்கத்தோடு ஆண்டவர் இயேசுவின் பாடலோடு நிகழ்ச்சிருப்போம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். கைகளை உயர்த்தி பரிசுத்த தேவரே, பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே,
நித்திய தேவரே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்து உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையினின்று பாதுகாத்து தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்களின் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரிசூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளும். ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சில சாட்சிகள். இறையிறக்க ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு அற்புதம் செய்திருக்கிறார் என்பதை எழுதியிருக்கிறார்கள். முதலாவதாக இம்மானுவேல் என்கின்ற ஒரு இளைஞர் பிஇ ஃபைனல் இயர் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகின்ற பொழுது கண்கள் கூட திறக்க முடியாத அளவிற்கு காய்ச்சல் வந்து அவரை வாட்டியிருக்கிறது. அப்பொழுது கூட ஆண்டவரேசனுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் எப்படியாவது இந்த செமஸ்டரில் நான் அனைத்தையும் கிளியர் பண்ண வேண்டும் என்று உருக்கமாக வேண்டி மன்றாட்டை கேட்ட இறைவன் அவரை பிஇ அந்த ஃபைனல் இயர் செமஸ்டர் எக்ஸாமில் தேர்வு செய்ய வைத்ததோடு மட்டுமல்லாமல் ஆகஸ்ட் மாதம் மல்டிநேஷனல் கம்பெனியில் நல்ல வேலை அவருக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி கூறி இந்த இளைஞருடைய பெயராலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இரண்டாவதாக நமது பக்கத்து பங்கு புனித லூக்கா ஆலயத்திலிருந்து ஆர் ராஜம் என்கின்றவர் எழுதியிருக்கிறார். இரண்டு அற்புதங்களை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். பல அற்புதங்களை அதிசயங்களை சொல்லியிருக்கிறார், செய்திருக்கிறார். ஆனால் சொல்வதற்கு நேரமில்லை என்று இரண்டு சாட்சிகள் மட்டும் சொல்ல விருப்பப்படுகின்றான். அவருடைய கணவர் திருவாளர் ரத்தினராஜ், அவருக்கு அடிக்கடி தலைவலி வருமா. அப்பொழுதெல்லாம் டாக்டரிடத்திலே சென்று காண்பித்த பொழுது அவர்கள் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலையிலே ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறார்கள். ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுது எதுவும் ஆபத்தான நிலை இருக்கக்கூடாது என்று வேண்டியிருக்கிறார்கள். ஸ்கேன் எடுத்து பார்த்த பொழுது எல்லாம் நார்மல் என்று வந்திருக்கிறது. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறார் ராஜம் அவர்கள். அதே போல் அவருடைய மகள் ஜெயசித்ரா, அவருக்கு இரண்டாவது குழந்தை 8 மாதத்திலேயே பிறந்துவிடும் என்றும், குழந்தை நன்றாக இருந்தாலும் அதனுடைய உறுப்பினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது என்று மருத்துவர்கள் கைவிரித்துவிட்ட நிலையிலே இறையிறக்க ஆண்டவரிடத்திலே சகோதரி ராஜம் அவர்கள் அழுது புலம்பி ஜபம் பண்ணியிருக்கிறார்கள். இதோ டாக்டரிடத்திலே சென்று பரிசோதித்த பொழுது குழந்தைக்கு எல்லா உறுப்புகளும் நல்ல நிலையிலே, நார்மல் நிலையிலே இருக்கின்றது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அதிசயத்தை செய்த ஆண்டவருக்கு இதோ நாம் அனைவரும் சேர்ந்து கைகளை தட்டி கோடான கோடி நன்றியை செலுத்துவோம். இதோ இவர்களுடைய வாழ்க்கையிலும் மற்றும் அல்ல பிரியமானவர்களை, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது அந்த அற்புதமான அதிசயமான ஆண்டவர் நமது மத்தியிலே வல்லம் வர இருக்கின்றார். மீண்டுமாக சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வல்லமை மட்டும் இருந்தால் போதாது, நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், இதை செய்து முடிப்பார், என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை போல நடக்கட்டும் என்று முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துவார்.
இப்பொழுது அனைவரும் முழந்து ஆல்படியிட்டு இந்த வேளையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆண்டவரே என்று சொல்லி அந்த பாடலை பாடி, இதோ குருவானவர் இந்த நற்கருணை பேழையை நமது மத்தியிலே எடுத்து வருகின்ற பொழுது விசுவாசத்தோடு பக்தியோடு ஆண்டவர் வந்திருக்கிறார், என்னை நாடி தேடி வந்திருக்கிறார் என்ற விசுவாசத்தில் தொட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த வேளையில் உம் திருமுகம் தேடி என்ற பாடலை பாடுவோம். உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னை, உமக்கு தந்தே கைகளை பிடித்து ஆராதனை 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 ஆராதனை. அனைவரும் எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் நினைவார் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவார் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் உன்னியம் மாற்ற வேண்டும். வார்த்தை எல்லாம் பிறக்காயம் மாற்றவே. கைகளை உயர்த்தி ஆராயஸ்வே ஆராதனை ஆண்டவரே, இதோ எங்களோடு எங்களுக்கு மத்தியிலே வளர்ந்து கொண்டிருக்கிற இயேசுவே ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ அன்று எத்தனையோ மக்கள் உம்முடைய பிரசன்னத்தை நாடி வந்த பொழுது அவர்களுக்கு தேவையான சுகங்களை கொடுத்து அவருடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி பூரண சுகம் கொடுத்தீர் ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் இந்த நேரத்துல இந்த ஆலயத்துல நீ வளர்ந்து கொண்டிருக்கின்ற இதே நேரத்துல தொட்டு குணமழியும் ஆண்டவரே. தனிப்பட்ட விதத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களை எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இதோ நம்பிக்கையோட உம்முடைய திருமுகத்தை தேட வேண்டும், எங்களும் மத்தியில் நீர் வாழ வேண்டும் என்று வாஞ்சையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற இதோ ஒவ்வொரு சகோதரியும் சகோதரியும் இந்த நேரத்துல ஆண்டவரே ஆசீர்வதியும். இதோ ஆண்டவரை பக்தியோடு நாடி தேடி சென்ற அந்த நற்கருணையை பேழையை தொட்டு கொண்டிருக்கின்ற என் சகோதரனே சகோதரிய, உற்று நோக்கி பாருங்கள். அந்த திரு அப்ப வடிவில ஆண்டவர் நமக்காக சிந்திய அந்த இரத்தத்தை பாருங்கள். கொடூரமான முறையில அவரை வதைத்தார்கள், துன்பப்படுத்தினார்கள்.
சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது நீர் உண்மையான கடவுளின் மகனாக இருந்தால் இப்பொழுதே இறங்கி வாரும், நாங்கள் நம்புகிறோம் என்று அவருடைய மீட்பு வாழ்வுக்கு சவால் விட்டார்கள். ஆனால் இயேசு இறங்கி வந்தபடி அவரால் முடிந்திருக்கும், இருந்தாலும் அவர் இறங்கி வரவில்லை. ஏனென்றால் அவர் இறங்கி வந்து விட்டால் நாம் இறந்து போய்விடுவோமே என்கின்ற ஒரு கவலை அவருக்கு. ஆகவே தான் சிலுவையை கெட்டியாக பிடித்து கொண்டார். ஆணிகளை கெட்டியாக பிடித்து தமது இரத்தத்தை அந்த சிலுவையில் அவர் சிந்திக் கொண்டிருந்தார். ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு துளி இரத்தத்திலும் மானிட மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. ஆகவே கடவுள் நம்மை விட்டு எங்கும் சென்று விடவில்லை. நம்மை நேசித்த தேவன் எங்கும் சென்று விடவில்லை. இதோ பாருங்கள், மத்தியிலே வளமுந்து கொண்டிருக்கிறார், வளமுந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கலங்காதே மனமே, செந்தாதே, கவலைப்படாதே கண்ணே செந்தாதே, கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே மனமே, தீகையாதே மனமே. ஆண்டவர் இயேசு நமது மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு நமக்கு துணையாக இருக்கின்ற பொழுது, நம்மை எதிர்க்கின்ற சக்திகள் தான் என்ன? நோய்களா, தீராத வியாதிகளா, மன உளைச்சலா, மன வருத்தமா, கடன் தொல்லையா, என்ன நமக்கு எதிராக நிற்கும் பிரியமானவர்களா? அதோ இஸ்ராயேல் மக்கள் கானான் தேசத்தை அடைவதற்கு முட்டு கட்டையாக தடையாக நின்றது அந்த எரிக்கோ மதில். ஆண்டவருடைய நாமத்தினால ஜோசுவா அதை இடித்தெறிந்து விட்டு சொல்லுகிறார். அந்த தேசத்தை அடைவதற்கு தடங்களாக இருந்த எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு சொல்லுகிறார். யாருடைய நாமத்தினால? ஆண்டவருடைய நாமத்தினால. பிரியவர்கள், இதோ இன்று எனக்கு தீராத நோய் இருக்கின்றது, புற்றுநோய் வந்துவிட்டது, என்னுடைய சகோதரனுக்கு இப்படி இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையிலே வளமில்லையே என்றெல்லாம் பல கஷ்டங்களோடு ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரனே, சகோதரிய, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடு. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து விடுவார். கோலியாத் பல வருடங்கள் படை போர் புரிவதில் அனுபவமிக்க மிகப்பெரிய படை தளபதி, அவனை எதிர்த்து நின்று போரிட இஸ்ரவேல் மக்கள் தயங்குகிறார்கள், அஞ்சுகிறார்கள், அவனுடைய உருவத்தை பார்த்து மலைத்து போகிறார்கள். ஆண்டவரினால் அபிஷேகம் செய்யப்பட்ட இடையன் சிறுவன் தாவீது சொல்லுகிறான் சவுல் ராஜாவிடத்தில், அரசே நான் சொல்லுகிறேன், இவனை நான் கொன்று இவனுடைய உடலை இதோ வானத்து பறவைகளுக்கு இரையாக கொடுக்கிறேன் என்று. சவுல் அரசு நம்பவில்லை, அனுமதிக்கவில்லை, வேண்டாம், நீ சிறுவன் முன்னால் முடியாது என்கிறான். நான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவருடைய நாமத்தினாலே இதை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த மா வீரனை நோக்கி சொல்லுகிறான். பிரியமானவர்களே, மன வருத்தங்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரே ஒரு விசுவாசம் நம்பிக்கை நமக்கு போதும், எல்லாவற்றையும் நாம் அழித்து விடலாம்.
ஆண்டவர் இயேசு, இதோ நமது மத்தியில் வளம் வந்து நம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றியாள் துதிப்பாடி என்ற பாடல் நம் அனைவரும் எழுந்து நின்று பாடி கைதட்டி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி பாடல் பாடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஏறிங்கோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். ஹல்லேலூயா. ஏறிங்கோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, தீகை தீடாதே, துதியை நாளிடை துதிலும். கலங்கிடாதே, தீகை தீடாதே, துதியை நாளிடைந்து விடும். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நான்காவது நாளுக்குரிய நவ நாள் ஜெபம். இறைவனின் இரக்கத்தை என்னும் அறியாத மக்களுக்காக ஜெபிப்போம். அனைவரும் சேர்ந்து, இரக்கம் மிகுந்த இயேசுவே, நீரே உலகின் ஒளி, உம்மை இன்னும் அறியாத மக்களை இரக்கத்தின் உறைவிடமாகிய உமது இதயத்தினுள் ஏற்றருளும். உமது அருட்கதிர்கள் இவர்களுக்கு ஒளியூட்ட இவர்களும் எம்மோடு இணைந்து நித்தியத்திற்கும் உமது அற்புதமான இரக்கத்தை போற்றுவார்களாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து இரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய பிதாவே, உமது திருக்குமாரனும் எமது ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்த இதயத்தை விசுவாசியாதவர்கள் மீதும் இன்னும் அறியாத மக்கள் மீதும் கருணை கண் நோக்கியருளும். இவர்களை நற்செய்தியின் ஒளிக்கு இழுத்தருளும். உம்மை அன்பு செய்வது எத்தனை இன்பம் என்பதை உணர்ந்து இவர்களும் உமது இரக்கத்தை ஊழியுள்ள காலமும் வாழ்த்த வரமருளும். ஆமீன். வருக போலங்களடா
திருப்பாண்டுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் நீர் வாக்களித்த மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
தந்தையாகிய இறைவனின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இறையிற காண்டவரின் இனிய பக்தர்களே, பொது காலத்தின் 23rd ஞாயிறை சிறப்பிக்க ஒரு இறை குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை பின் செல்ல நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கின்றோமா? முழு மனத்தோடு, முழு இதயத்தோடு, முழு வலிமையோடு அவரை பின்பற்ற தயாராக இருக்கின்றோமா என்கின்ற ஒரு அழைப்பை நம்முன் வைத்து இன்றைய திருவள்ளிபாட்டு வாசகங்கள் நமக்கு அழைப்புபடுகிறது. பின்பற்றிவிட்டோம், ஆண்டவர் இயேசுதான் எனக்கு வாழ்க்கை என்கின்ற ஒரு மனநிலையை கொண்டிருந்தால் மட்டுமே ஆண்டவர் இயேசுவை பிரமாணிக்கத்தோடு விசுவாசத்தோடு நாம் பின்பற்றி செல்ல முடியும். ஆகவே எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் காலகட்டத்திலும் இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, நோயிலும் சரி, உடல்நலத்திலும் சரி, ஆண்டவருக்கு மட்டுமே நான் பிரமாணிக்கமாக இருக்கப் போகிறேன், ஆண்டவரோடு மட்டுமே நான் வாழப்போகிறேன் என்கின்ற சூளுரையை நமது மனதிலே இருத்தி தேவையான வல்லமைக்காக இந்த திருப்பள்ளியிலே நாம் செபிப்போம். மேலும் இந்த திருப்பள்ளியை தகுதியான முறையிலே ஒப்புக்கொடுத்து இறைவனின் அளவற்ற ஆசீர்வாதங்களை, வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள, தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள், குற்றங்குறைகள் இவைகளெல்லாம் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இயேசுவே என் தெய்வமே, என்மே மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மே மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோவ செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, நீர் எனக்காக பலியாணி, நீர் எனக்காக பலியாணி. இரத்தத்தால் கழுவிவிடும், உம் இரத்தத்தால் கழுவிவிடும். இயேசுவே தெய்வமே, என்மே மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மே மனமிரங்கும், என்மே மனமிரங்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து, நமது மனித பலவீனங்கள் குற்றங்குறைகள் அனைத்தையும் நீக்கி, நம்மை நிறைவாழ்வை நோக்கி நடத்தி செல்வாராக. உன்னதங்களிலே
இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே தல் மனத்துவக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாமாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதம் இறைவனே, ஏக மகனாக ஜெயித்த ஆண்டு இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மரியே, தந்தை நின்று நீதியமாக ஜெயித்த இறைவன் மகனே, நீ உலகின் பாவம் போகுபவரே, நீரை மீது இறங்குவீர். உலகின் பாவம் போகுபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருவீர். தந்தையின் வளக்கு வீற்றிருப்பவரே, நீரை மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீர். உமதருளால் எங்களை மீட்டு உம்முடைய பிள்ளைகளாகும் பேற்றினை எங்களுக்கு அளித்தீரே. இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டுள்ள உமது அன்புக்குரிய உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை கருணையுடன் கண்ணோக்கி எங்களுக்கு உண்மையான விடுதலை வாழ்வையும் உரிமை பேரான மகிமை வாழ்வையும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமே. முதல் வாசகம். ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 13-18 முடிய. கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை, நம்முடைய திட்டங்களை தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலையில் உள்ளவற்றை
நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால்தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறிருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர்வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உவந்தவற்றை மனிதர் கண்டு கொண்டனர். ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். இனி அவனை நீர் அடிமையாக்க அல்ல, உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிலிமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 12-17 முடிய. அன்புக்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையிற்று இருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டுமென்று நினைத்ததே, உம்முடைய உடன்பாடின்றி எதையும் நான் செய்ய விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உன் அன்புக்குரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை.
லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 25-33 முடிய. அதிப தந்தை ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் கடிதம் வழியாக அழைப்பு விடுக்கிறார். இப்பொழுது தேர்வு முடிவுகள் எல்லாம் வந்துவிட்டனவே. இந்த நாளிலே நீங்கள் அனைவரும் குருமடத்திற்கு வந்து சேர வேண்டும் என்று 47 பதிவு செய்த பெயர்களிலிருந்து வெறும் 12 பெயர்கள் மட்டுமே பதிலளிக்கிறார்கள். தாங்கள் குருமடத்திற்கு வருவதாக சொல்லுகிறார்கள். மற்ற 35 பெயருக்கும் என்ன வாயிற்று என்று பார்க்கின்ற பொழுது சுவராசியமான சில செய்திகள் கிடைக்கின்றன. ஃபாதர், 10 வகுப்பில் நான் 500-477 மார்க் வாங்கிட்டேன் ஃபாதர், மேலே படிக்கலான்ட்டு இருக்கிறேன் ஃபாதர், எக்ஸ்கியூஸ் மீ ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் விலகி கொள்கிறான். இவ்வாறாக இந்த 35 இளைஞர்களிலும் பலவிதமான காரணங்களை சொல்லி அவர்கள் தாங்கள் விரும்பி தேர்ந்தெடுத்த வாழ்க்கை விட்டுவிட்டு பல அவர்களுக்கு சம்பந்தமில்லாத விருப்பப்படாத ஒரு வாழ்க்கையை தேடி செல்கிறார்கள். கலப்பையிலே கையை வைத்துவிட்டு திரும்பி பார்ப்பவன் விண்ணரசருக்கு தகுதியற்றவன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு. இயேசுவே, பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இயேசுனுடைய விசுவாசமுள்ள சீடனாக நாம் எப்படி இருக்க முடியும், நமது வாழ்க்கையிலே நாம் என்ன செய்தால் அவரை விசுவாசத்தோடு பிரமாணிக்கத்தோடு நாம் பின்பற்றலாம். ஆகவே முடிவு எடுக்கும் முன் தீர அமர்ந்து யோசிப்பதே நலம் என்று சொல்லுகிறான் ஆண்டவர் இயேசு. 10 வகுப்பு முடித்த பிற்பாடு நான் குருமடத்திலே சேர வேண்டும் என்று என்னுடைய தந்தையிடத்திலே சென்று சொன்னேன். அப்பொழுது என்னுடைய தந்தை சொன்னார், நன்றாக சிந்தித்துப்பார், உன்னால் இதை செய்ய முடியுமா? இது என்னப்பா பெரிய காரியம், சாமியாரை பாருங்க, புல்லட்டில் வராரு, மணி அடித்தா சாப்பாடு, விதவிதமாக ட்ரெஸ் போடுறாரு, இதில் என்னப்பா பெரிய காரணம், நானும் தான் போய் பார்க்குறேனே அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், மகனே, நீர் பார்க்கின்ற இந்த காரியங்கள் எல்லாம் மாயமானது, உள்ளே போனாதான் தெரியும்னு சொன்னாங்க. அதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், யாராவது பிள்ளைங்க யாராவது கான்வென்ட்டில் போய் சேரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்கள் சாமியார் சொல்லுவார், பாப்பா நல்லா யோசிச்சுக்க, கல்யாணம் பண்ணினா வீட்டுக்கு ஒரு மாமியா, கான்வென்ட்டுக்கு போனேனா ஓட்டுக்கு ஒரு மாமியா, நல்லா சிந்திச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட பல சவால்கள், பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் நிறைந்ததுதான் துறவர வாழ்க்கை. நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே தேர்ந்தெடுத்திருக்கின்ற கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லிவிட முடியாது. ஏன் சொன்னீங்கன்னா, உலகத்திலே வாழ்கின்ற நாம், உலகத்திலே அதிக ஈடுபாட்டோடு இருக்கின்ற நாம் ஆண்டவர் இயேசுனுடைய கோட்பாடுகளை மதிப்பீடுகளை பார்க்கின்ற பொழுது, ஐயோ இதை நம்மளால செய்ய முடியுமா, ஆண்டவர் ஒருத்தன் ஒரு கணத்தில் அறிஞ்சா மறு கணத்தை காமின்னு சொல்றானே, நம்மால முடியுமா, உங்களை துன்புறுத்துவதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறாரு, ஒருத்தர் ஒரு குத்து குத்துனா நான் 10 குத்து குத்திட்டு வர இயல்பை கொண்டவன் நான் எப்படி ஆண்டவருடைய நற்செய்தியுடைய வாழ்க்கையிலே வாழ முடியும் என்கின்ற ஒரு குழப்பத்தில் ஒரு சிலுவையை தாங்கிக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் அதே சிலுவை எனக்கு கனமானது,
கடினமாக இருக்கின்றது என்று சொல்லி அதை இறக்கி வைத்துவிட்டு என்னுடைய உலக வாழ்க்கையிலே நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டால் இந்த வாழ்க்கை எனக்கு நிறைவுள்ள வாழ்க்கையாக இருக்கும், ஆனால் நிலை வாழ்வை நான் தொலைத்து விடுவேன், இழந்து விடுவேன். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை நான் பின்பற்ற வேண்டும் என்றார். அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவை நான் பின்பற்றதன் வழியாக எனக்கு கிடைக்கின்ற அந்த சிலுவைகளை மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொண்டு, சிலுவையினுடைய மேல் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்றால் ஆண்டவர் அதனுடைய அடிப்பகுதியை சுமந்து கொண்டு எனக்கு அதை சுலபமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்று நாம் விசுவாசித்தால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கை நமக்கு கடினமான, கஷ்டமான, வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கார். ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கையில் வேதனைகள் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் நாம் உலகத்திலே இருந்தாலும் உலகை சாராதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட உலகை சாராத வாழ்க்கை நமக்கு துன்பத்தை கொடுக்கும், நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டத்தை கொடுக்கும், துயரத்தை கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு விசுவாசம், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நம் ஒவ்வொருவிடத்திலும் இருந்தால் பிரியமானவர்களே, கண்டிப்பாக நமக்கு சிலுவை ஒரு கடினமானதாகவோ நமக்கு சுமையாகவோ இருக்காது. மாறாக இந்த சிலுவையின் வழியாகத்தான் நான் வாழ்வு பெறப் போகின்றேன் என்கின்ற விசுவாசத்திலே நாம் சிலுவையை சுமந்து நடப்போம். ஆகவே அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அந்த சிலுவையிலே தான் நாம் இன்பம் பெறுகிறோம், மகிழ்ச்சி பெறுகிறோம். இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அன்னை தெரேசா, கல்கத்தா நகர் அன்னை தெரேசா அவர்கள் ஒரு புனிதையாக உயர்த்தப்பட இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை அவர் கண்டிருப்பார், எத்தனை சிலுவைகளை அவர் சுமந்திருப்பார். நன்றாக இருந்திருக்கலாம். அந்த லொரேட்டோ கான்வென்ட்ல ஒரு ஆசிரியையாக பணிபுரிந்தவர் அம்மையார் அவர்கள், நல்லா இருந்திருக்கலாம். நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, மணி அடித்தா சாப்பாடு, ஸ்கூலுக்கு போ, வேலை செய்ய திரும்பி வா, நல்லா சொகுசாக இருந்திருக்கலாம். ஆனால் சிலுவை அழைப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இதோ தெரு முனைகளில் அநாதைகளாக இறந்து கிடக்கின்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அழைப்பு அம்மையாருக்கு கொடுக்கப்படுகிறது. அழைப்பு ஒரு சிலுவையாக இருக்கிறது. கையில் ஒன்றுமில்லாத நிலையில் எப்படி போய் அவர்களை நான் காப்பாற்ற முடியும், எப்படி அவர்களுக்கு நான் சேவை செய்ய முடியும் என்று அன்னை தெரேசா அவர்கள் யோசித்து பார்த்திருக்கலாம். ஆனால் இறைவன் என்னோடு இருக்கிறார், இறைவன் என்னை வழி நடத்துவார், தொடர்ந்து என்னை ஆசீர்வதிப்பார் என்கின்ற ஒரு விசுவாசம், நம்பிக்கை அன்னை தெரேசா அவரிடத்திலே இருந்தது பிரியமானவர்களே. ஆகவே தான் அவரை இன்று திருச்சபையானது அவர் செய்த சேவைகளுக்காக அல்ல, அதற்காக மட்டுமல்ல, மாறாக இறைவனின் மேல் அவர் வைத்திருந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தினால் அவர் செய்த செயல்பாடுகள், அவர் செய்த சாதனைகள் எவைகளுக்காக அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கிறது. ஆகவே புனிதராக நாம் வர வேண்டும் என்றால் பெரிய பெரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை பிரியமானவர்களே. அன்றாடம் நமது வாழ்க்கையிலே கடந்து செல்கின்ற துன்பம், துயரம், வேதனை, சோதனை இவைகளில் இறைவன் இவைகளின் வழியாக என்னை மாற்றிக்கொண்டிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை திருத்தி அமைத்து கொண்டிருக்கிறார், என்னை ஒரு நல்ல ஒரு சிலையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்கின்ற விசுவாசம், நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்தால் போதும், ஆண்டவரை நாம் என்றுமே விட்டுவிட மாட்டோம், பற்றி கொண்டு அவரை பின்தொடர்வோம். ஆனால் அதற்கு தேவையான ஒரே ஒரு காரியம், உறுதியான மனநிலை. இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் நல்லா தெரிகிறாரு, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்துட்டார் அப்படின்ட்டு இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்ற விட்டு நாளைக்கு நான் கேட்ட காரியம் சரியில்லையே, கிடைக்கலையே அப்படின்ட்டு பில்லி சூனியம், மந்திரம், மாயாஜாலம் இவைகளை நாடி செல்வது அர்த்தமில்லாதவர்க்கு சுவாழ்க்கையாக மாறிவிடும்.
ஆகவே ஆண்டவரிலே விசுவாசம் வைத்து அவரை மட்டுமே நாம் பின்பற்றுவோம் என்ற ஒரு முனைப்பில் இங்கு அமர்ந்திருக்கிறோம். அந்த ஒரு உறுதியான நிலை என்றும் நம்முடைய வாழ்க்கையிலே தொடரட்டும். அது இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், உடல் நலமாக இருக்கட்டும், எல்லா நிலையிலும் ஆண்டவர் கொடுக்கின்ற வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரமாணிக்கமான வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவர் தேவையான வல்லமை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். எழுந்து நின்று நமது விசுவாசம் வாழும் பூமியும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கிறா தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வாரை நம்புகிறோ பரிசுத்த ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனுவானா கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறோ தாதுதி ராஜியில் பாடுபட்டார் சிலுவையில் மறித்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் மரணத்தின் மீதே வெற்றி கொண்டார் பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கிறார் உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார் பரிசுத்த ஆவியை நம்புகிறோம் பாலினில் அவர் துணை வேண்டிடுவோம் பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோ திருச்சபையுரைப்பதை நாம் நம்புகிறோ புனிதர்கள் உறவை நம்புகிறோ உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோ ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் காலகட்டங்களிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற சிலுவைகளை அன்போடு அரவணைத்து இந்த சிலுவையின் வழியாக நமக்கு மீட்பு இருக்கின்றது என்ற நம்பிக்கையிலே நாம் வாழவும் ஆண்டவர் இயேசு தருகின்ற அந்த அழைப்பினை நாம் என்றும் மறுக்காமல் அவருக்கே உரிய சாட்சிய வாழ்க்கை வாழ தேவையான வல்லமை இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலே சமர்ப்பித்து ஜெபிப்போம். உங்களுடைய பதில் இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் பதில் இறை இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், வேதியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தம்மை தாமே தாழ்த்தி அவர் சிலுவையை சுமந்து அவருக்கு பாத்திரமானவற்றை ஏற்று அவரது உயிருள்ள வார்த்தையாம் நற்செய்தியை உலகெங்கும் எடுத்துரைத்து இறை மக்களை வழிநடத்தி என்றும் ஆன்ம பலமும் உடல் நலமும் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, உலகை ஆளும் தலைவர்கள் குறிப்பாக எங்கள் இந்திய தேசத்தையும் தமிழகத்தையும் ஆளும் தலைவர்கள் யாவரும் நடுநிலையோடு மக்களின் வறுமையை போக்கி சமுதாயத்தில் சாதி சமய உயர்ந்த தாழ்ந்த வேற்றுமைகளை களைந்து தீவிரவாதத்தை வேறறுத்து என்றும் உம் அன்பினால்
நாட்டை சமநெறியுடன் வழிநடத்தி செயல்பட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறையரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, உமது முக ஒளியை எங்கள் மீது வீசி எங்கள் பாவங்களையும் பாவ கரைகளையும் கழுவி எங்களுக்கு உமது விதிமுறைகளை கற்பித்து நாங்கள் என்றும் உமது பிள்ளைகளாக உம்மை பின்தொடர்ந்து வாழவும் எங்களை நீர் தெரிந்து உமக்கு என்றும் நாங்கள் நன்றியால் வாழவும் உமது வார்த்தைகளே எங்களது வாழ்க்கை என்பதனை தெரிந்து வாழவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே, தலைமுறை தோறும் நீர் எங்களுக்கு புகலிடமாக இருந்து நாங்கள் உமது முன்னிலையில் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து கொண்டாடி நாங்கள் உம்மோடு இணைந்து உம்மோடு உயிர்த்து என்றும் உம்மோடு மாட்சி பெற்றவர்களாய் உமது வார்த்தையின்படி ஏழைகளின் பால் இறங்கி அன்பு செய்து வாழவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறையரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து எங்கள் மனதிற்கு வலிமையளித்து எங்களிடையே நிலவும் வறுமை, தீராத நோய், மன வேற்றுமைகள், இயலாமைகள் போன்றவற்றை போக்கி உம் அளவற்ற கொடைகளால் எங்களை நிரப்பி உம்மில் நாங்கள் அன்பு கூர்ந்து முடிவில்லா வாழ்வு பெற்று நீர் தரும் வரங்களுக்கு நாங்கள் என்றும் சாட்சிகளாய் வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறையரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை அரவணைத்து அனைத்து வழி நடத்தி செல்லும் எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் மனமு வந்து எங்களுடைய வாழ்க்கையும் அது திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம், ஏற்றுக்கொள்ளும். எங்களோடு எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றம் குறைகளையும் நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே நீர் ஏற்று எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் என்றும் வாழ வேண்டும். உம்மையும் பிறரையும் அன்பு செய்து பிறர் நலநிலை அக்கறை கொண்டவர்களாக நாங்கள் வாழ எங்களோடு இருந்து எங்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். பலியாய் என்னை மாற்றிடுவார்,
வந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா, தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானான் எமக்காக, அதில் என்னையும் இணைத்திடவா. தந்தே தந்தே இறைவா, என்னை தந்தே தந்தே தலைவா. சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒரு இறை குடும்பமாக இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த பரிசுத்தமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து தளத்துக்காகவும் முதுகைகளை திருப்பில் ஏற்றுக்கொள்வாராக. உண்மையான அர்ப்பண வாழ்வுக்கும் அமைதிக்கும் ஊற்றாக இறைவா, நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்று உமது மகத்துவத்திற்குகந்த ஆராதனை புரிய அருள் தாரும். இப்பலியை ஒப்பு கொடுப்பதற்காக ஒன்றிணைந்து வந்துள்ள உம் மக்களாகிய நாங்கள் எங்கள் வாழ்விலும் ஒருமனப்பட்டிருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ. அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடுமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டதே. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினா. ஆகவே இறைவா, வானக தூதர் புனிதர் அரியணை சுல்வராட்சிபுரைவோர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர்
ஹிருதயமும் யாவமும் மாற்றிமயால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரா தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். சூரியன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு இரக்கமுள்ள பிதாவே, உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உம் திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியாரால் புனிதமாக்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடும் என்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பண்ணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்டு இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினேன், நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன், 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 என் ஆண்டவரை நம்பினே. இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும்
தூய ஆவிதாமே ஒன்று சேர்த்தருள வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவரோடு இவரோ எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு இயேசுனுடைய இதயத்திலிருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் தண்ணீர் இவற்றின் வழியாக மீட்பு பெற்ற நாம் அந்த தகுதியான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க தந்தையாக இறைவனிடத்தில் அனைவரும் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம ஆட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பரலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், தீய சக்திகள், சாத்தானின் சோதனைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே உமது அன்பையும் சமாதானத்தையும் கனிவுடன் அருளவுமை என்று ஆடுகிறோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கும் வழிந்தீரே. பலவீனர்களும் பாவிகளுமாக எங்களுடைய குற்றங்குறைகளை நீர் பாராமல் உம்முடைய திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே தேவையாயிருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பழிந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் அது பரிவிரக்கத்தால் எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் மறுமருந்தாகிட அருள் புரியும்.
இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னுடைய சிலுவை, பாடு, மரணம் இவற்றின் வழியாக மீட்பு கொடுத்து நம்மை காப்பாற்றி வருகின்ற தெய்வம். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் இதயத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா குணமடையும். Oh,
சொல்ல முடிய அன்பில் என்னை சூழ்ந்து மகிழ்வதே என் இயேசுவே என் அன்புக்கு வானம் இல்லை என் தெய்வமே உன் அன்பு இறை இரக்கமன்றாட்டு அன்பும் இரக்கமல்ல இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் வாழ்வே என்ற தாங்கவரே அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவரே பாவைகளின் நம்பிக்கையை மீட்புமானவரே மனுவரோடு தேங்களால் வாழ்வாட வாழ்வரே இது வசக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திரத்திரத்தில் கூடியுள்ளோம் உமது இரக்கத்தின் ஊற்றினது எங்களுக்கு அழுத்தாரன் அநாதைகளையும் விதவுகளையும் வரியோரையும் பாவிகளையும் ஆதரவுக்கப்பட்டையும் ஒடுக்கப்பட்டவரையும் உமது அன்பு கரங்களால் வழிநடத்தும் உமது இரக்கத்தின் பேருக்கினால் எங்களை அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவே ஒற்றுமையின் அடையாளமே விண்ணக மருத்துவரே தீரா நோய் வறுமை துன்பத்துயரங்களால் சோர்வற்று ஒற்றுமை அமைதியில்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் ஓ என்னை இயேசுவே பாவ மன்னிப்பு கூறிய நான் விடும் கண்ணீரும் உம்மீது நான் கொண்டுள்ள அன்பும் என் அன்றாட உணவாயிருப்பதாக என் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் என் ஆத்மாவே உமது நித்திய இளைப்பாற்றல் ஏற்றுக்கொள்ளும் ஆமே மன்றாடுவோமாக அருளே உருவாக இறைவா உமது வார்த்தையால் எங்களுக்கு வாழ்வழித்து உணவினால் ஓட்டம் அளிக்கின்றே எப்பெரும் கொடைகளை பெற்றுக்கொள்ளும் நாங்கள் நிபந்தனையற்ற அன்போடு ஒருவரை ஒருவரை ஏற்றுக்கொண்டு தீரந்த மனத்தோடும் துணிவோடும் உமக்கு சான்று பகர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் பிரமாணிக்கமுள்ள சீடர்களாக வாழ சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவு பெற்றது இறைவா